ஹாய், உங்கள் அமுதா அம்மா பேசுகிறேன். வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எனக்கு கருத்து தெரியல, தமிழில் போடுங்க ப்ளீஸ். எனக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் வீக், தமிழ் போடுங்களேன். எனக்கு உங்கள் அமுதா அம்மு என்னோட யூடியூப்க்கு வந்து ரெண்டு யூடியூப் இருக்கு. ஒன்று அமுதா அம்மு ஒரு ஐடி, அதில் 371 ஃபாலோவர்ஸ் தான் இருக்காங்க. அதில் யூடியூப்பில் நான் லைவ் வரணும்னா அதில் தான் வர முடியும். இன்னொன்று நேற்று, ஆமாம் நேற்று தான் ஆரம்பித்தேன் இன்னொரு ஐடி, அதில் வந்து அமுதாஸ்ரீ மீடியா அது ஒன்று இருக்குது, அது புதுசு. அதில் ஒரு 10 பேர் தான் இருக்காங்க. இன்றைக்கி லைவ் வர கஷ்டமாக இருந்தது, சரி இன்ஸ்டாகிராமில் வரலான்னு ஒருத்தங்க ஐடியா கொடுத்தாங்க, அதனால் நான் உங்களை பார்க்குறதுக்கு வந்திருக்கேன். அம்மா கிட்டே எதுவும் பேசணும் கேட்கணும்னா கேட்கலாம், உங்களுக்கு பர்மிஷன் இருக்குது, கேளுங்க. கேள்விகளை நீங்கள் கேட்குறீர்களா இல்லை நான் கேட்க வேண்டுமா? யார் யார் லைனில் இருக்கீங்க? யார் லைனில் யார் இருக்கீங்க எனக்கு தெரியல. நான் வந்து வாவ் இதை நான் அமிச்சிட்டேன் உங்களுக்கு. வருது. நிரஞ்சன் எப்படிமா இருக்கே? அப்புறம் சுரேஷ் சக்கரவர்த்தி, அவர் ஒரு பெரிய நடிகர், இப்போ பிக் பாஸில் சுந்தர தாத்தான்னு சொல்லுவீங்க, அவர் தான். அவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபோன் பண்ணி பேசினார், 4 வருஷம் உன்னை தேடுற, நீ என்ன பண்ணிகிட்ருக்க, உன் நம்பர் கிடைக்கிது கஷ்டமாக இருக்குது, எந்த நம்பர் இருந்தால் பிளாக் பண்ணி வச்சிடுறேன், அவர் ஃப்ரெண்டு நம்பரில் வந்தாலும் நான் பிளாக் பண்ணி வச்சிடுறேன் திட்டினார். அதுக்கப்புறம் திட்டினார், நீ வந்து ஃபோன் நம்பரு கொடுமா எல்லாருக்கும், இந்த மாதிரி நீ பண்ணுற தப்பு அப்படின்னு. சரிண்ணா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ரெண்டாவது ஒரு மாபெரும் கலைஞன், ஒரு நல்ல ஒரு அவ்வளோ வசதி இருந்தாலும் நம்மளை மாதிரி ஒரு 7 ஆர்டிஸ்ட்கிட்ட பேசுகிறாருன்னா அது ஒரு பெரிய விஷயந்தான். அதே மாதிரி சுபாஷ் கூட லைனில் வந்து எடுத்து அவனை இன்றைக்கி நான் திட்டுறம்மான்னு சொல்லி திட்டினார். நான் சொன்னேன் நம்மளாம் மேக்கப் போடுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு போடுவோம்னா இவன் வந்து லூசு மாதிரி பண்ணுறான் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னார், அவன் பாண்டி பஜாரில் 10 ரூபா 5 ரூபாய்க்கு பொறுக்கிட்டு வந்து அதெல்லாம் வச்சு பண்ணுறான், டேய் ஒழுங்காருடா, எங்கள் அமுதா வாய்ஸ் வந்து ஜெயலலிதா அம்மா வாய்ஸ் மாதிரி, எங்கள் அமுதா அம்மா கண்ணின் அழகு, ஏண்டா ஏன்டா நீ உன் கண்ணில் ரெண்டு ஈட்டி சொருகின மாதிரி இருக்கிறேன்னு நல்லா திட்டினாரு. சார் 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 அப்படின்னு அப்படி ஒரு மாதிரி பேசினான். இருந்தாலும் அவன் திருந்தலைங்க, என்னதான் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க இருந்தாலும் அவங்களோட புத்தி காட்டுவாங்க, அதனால நான் வந்து அவங்களோட குருக்குலேருந்தே விலகி வந்துட்டேன். நல்லதை செய்கிறவங்க கிட்ட நம்ம பழகணும், கெட்ட செய்யறவங்கிட்ட நம்ம ஏன் பழகணும், தூக்கி போட்டு வந்துட்டேன். நான் நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதனால தான் வீடியோஸ் போட முடியல, இனிமேல் போடுவேன் கண்டிப்பாக. உங்கள் எல்லாரையும் நான் மிஸ் பண்ணியிருக்கேன். யூடியூப்பில் இருந்தவங்க எல்லாம் இப்போ வந்து இன்ஸ்டாகிராமில் வரீங்கன்னு சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஒரு நிமிஷம், கோல்டு ஏசி ஒத்துக்கல எனக்கு, வேறு ஒன்றும் இல்லை, ஏசி ஒத்துக்கல அதான். இப்போ சொல்லுங்கள், நிம்மதியாக பேசலாம். நம்ம யூடியூப்பில் வந்து வீடியோ ஒரு மாதிரி பேசுவோம், ஆனால் இதில் எப்படின்னு தெரியல எனக்கு. வந்து வரேன். நம்ம சந்திரவாலா நல்ல நல்ல பையன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் நல்லது செஞ்சுருக்கா. கருத்து போடுறவங்க சொல்லிட்டு போடுங்கம்மா, நான் லைவ் வந்திருக்கேன்னு யாருக்கா தெரியுமா? அது வேறு ஒன்று, லைவில் இருக்கேன்னு தெரியுமா எப்படின்னு எனக்கு தெரியல.
சந்திரா. டேய் நல்லவனே, நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல லைவ் இன்னைக்கு தான் வந்தேன், இப்பதான் வந்தேன், பேசிட்டு இருக்கேன். தெரியுதா பாரு, கருத்து ஏதோ வரலடா. அச்சிச்சோ, இப்ப எப்படி நான் லிங்க் அனுப்புறது? அதான் அம்மு அம்முன்னு போட்டிருக்குமே, அம்மு அமுதா லிங்க் எனக்கு தெரியலையே. சந்திரா பாரு, லைவ்ல தான் இருக்கேன் இப்போ. அப்படி சைலா கூட்டுவாய். ஆமா லைவ்ல தான்டா பேசிட்டு இருக்கேன். அட சண்டாளா பாருங்க. சரியா, அழிவாளி அருவாளி, அருவாளி இல்ல அறிவுவாளி. மாஸ்டருக்கு மாஸ்டர் எப்படி போட்டவனா இருந்தாலும் சும்மா கலங்கடிச்சு பேக்கடி போடுறவங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சவன் இந்த பையன் சந்துரு சந்திரன் பேர் எம்ஏ. யார் தப்பு பண்ணி மற்ற பெண்களை கஷ்டப்படுத்துகிறாங்களோ, வேக்கைடுன்னு ஒன்று இருந்தா அது சந்திரனுக்கு மட்டும் நடக்காது. எவன் போட்டாலும் அவனுக்கு சரியான தண்டனை. ஐடி தூக்கி அசிங்கமாக திட்டுவான். எனக்கு அதனால வந்து அவனை நான் இன்னைக்கு பெருமையாக இன்ஸ்டாகிராம் சொல்கிறேன். இன்ஸ்டாகிராமில் எல்லா அக்யூஸ்டும் நிறைய பேர் வந்து சேர்ந்துருக்குறாங்க. என்னோடய எதிரிகள்லாம் நிறைய அக்யூஸ்டுங்க வர்றாங்க பாருங்க. ஆனால் எனக்கு நிறைஞ்சன், நான் வந்து லைக்கெல்லாம் கொடுத்துருக்கேன். அவங்க எல்லாம் நான் எனக்கு நல்லது தான் செஞ்சுருக்காங்க. சிவன் விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் சிவன் வேஷம் பண்ணுவான், பேச்சும் அந்த மாதிரி இருக்கும். ஒரு தவறான வார்த்தை, ஒரு கெட்ட வார்த்தை அவன்கிட்ட வராது. எனக்கு ரொம்ப பிடிச்ச பிள்ளை. இதே மாதிரி சந்திரன் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஏன்னா நான் கலங்கி மனசு நேற்று ஒரு குரூப்பில் இருந்து ஆரம்பிச்சது தான் சந்திரன். அவனும் வெளியேறிட்டான். எல்லாம் வந்து தவறா பேசி தவறா ஒரே வீடியோ, ஒரு நாளைக்கு 1500 வீடியோ. யோயோ யோயோ, அது என்னன்னே தெரியல, என்ன கெட்ட குரூப்புன்னு தெரியல. அப்பா நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். அந்த குரூப்லேருந்து வெளியே வந்தாலும் 2 நாளில் திருப்பியும் வர வச்சிடுறாங்க. அப்புறம் நான் சந்திரனை பிடிச்சி கத்தினேன், டேய் என்னடா இது, எனக்கு பிடிக்கல உங்க குரூப்ல இருக்கவே. சுபாஷ், கவிதா, நிறைய பேர் இருக்காங்க. அதில் அவர் சிங் கொஞ்சம் நல்லவர், அவர் இருக்காரு. நதியா நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் ஒத்துமை இல்லை. இப்போ ஒருத்தங்களை திட்டுனா ஒருத்தங்க வந்து கேட்கணும். அந்த தைரியம் இல்லாத அந்த பொம்மைத்தனம் இருக்கிறவங்க பேசக்கூடாது இல்லையா? நான் தைரியமாக கேள்வி கேட்குறேன், டே சுபாஷ் நீ பண்ண தப்பு, நீ பேசுற தப்பு நான் கேட்குறேன். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் குரூப்னா என்ன அர்த்தம்? அதுதானே. இதில் எவனுமே இல்லாமல் எல்லாம் ஓடுறான் துணியை தூக்கிட்டு, பொம்பளை மாதிரி துணியை தூக்கிட்டு ஓடுதுங்க. சுபாஷ், கோபி நிறைய பேர் இருக்காங்க பார்த்தேன். அப்படிப்பட்ட குரூப்பே நம்ம செருப்புக்கு சமைச்சிப்பா. நானும் 3-4 வாட்டி வந்தேன், திருப்பி திருப்பி நம்மளை ஆட் பண்ணிடுறானுங்க. நேற்று முடிவாக சொல்லிட்டேன், யாவன்னாவது என்ன குரூப்பில் ஆர்டர் பண்ணிங்கன்னு கொண்டுருவேன் அப்படின்னு சொன்னோன்னே ஒழிஞ்சிட்டானுங்க. இனிமேல் நான் குரூப்பில் எல்லாம் வரமாட்டேன். அதே மாதிரி காத்து கருப்பு உன்னை திட்டுறது வாய்ஸ் வந்து என்னது பழசு எடுத்து 4 வருஷத்துக்கு முன்னே பேசின நான் கவிதாவை திட்டினதெல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி சூர்யாவை திட்டுற மாதிரி, அதுக்கப்புறம் எல்லாரையும் திட்டுற மாதிரி சுபாஷ் பண்ணிட்டு இருக்கான். இந்த மாதிரி வேலைக்கு 4 பேர் மூத்திரத்தை வாங்கி அவன் குடிக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி மூத்திரத்தை குடிக்க கூட இவன் லாய்க்கு இல்லாதவன். தமிழ்நாட்டு மானத்தை வாங்குறதுக்குனே வந்த ஒரு சனி அது பாருங்க. அதுக்கு சூத்த சொரியறதுக்கே நேரம் சரியா இருக்கு. அதெல்லாம் வந்து அது ஒழுங்கா பேண்ட் ஷர்ட்டை போட்டு நடிக்குதா? அப்பங்காரன் கூட அடிக்கிற கூத்த பாத்தீங்களா? பெத்த அப்பம் கூட, அது அப்பனா அத்தானான்னு எனக்கு தெரியல. ஆனா அப்பம் கூட டூயட்டு குதிரை ஏறி உக்காந்துக்கிட்டு ஆடுறான் பேசுறான். ஏண்டா என் டைலாக் இல்லைன்னா உன்னால வாழ முடியாதா? செத்துருவியா நீ? எல்லாம் சோத்துல உப்பு போடுதுன்னா என் டைலாக் இல்லாம உன் சொந்த டைலாக் பேசி உன் வாய்ஸ போட்டு வாடா. அமுதம்மே அமுதம்மே, இந்த ஆடு கத்தும் பாருங்க. அம்மதம்மா நீங்க தெய்வம், பெண் குலத்து தெய்வம், நீங்க எங்களுக்குள்ள தெய்வம். ஏடா தெய்வம் தெய்வம்ட்டு ஏன் டைலாக்கா திருடி திருடி குரூப்ல திருடி திருடி அடுத்தவங்களை திட்டி, அது எவ்வளவு பெரிய பாவம். இவன் வந்து நிறைய பாவம் செய்யறாங்க, அதனாலதான் இவனை எல்லாம் இது பண்றாங்க. அவனை வந்து அவ்வளவு ஒரு கேவலமா குழந்தைங்க பாக்குற இதுல வந்து சிரிப்பு வராது. குழந்தைங்க ரசிச்சு பாக்கணும்னா பேய் மாதிரி ஒரு மூஞ்சி, சூனியகாரி மூஞ்சி, துணினாவது ஒழுங்கா போடணும். அதுவும் கிடையாது, பிச்சைக்கா நாய் மாதிரி ஊன்னு வாய காட்டிக்கிட்டு அந்த ஐயோ அந்த மூஞ்சை பார்த்தா 3 நாள் சோறு கிடைக்காது. அது பண்ற வேலை
எனக்கு சுத்தமா பிடிக்கல, நான் சொல்லிட்டேன் நான் பண்ண மாட்டேம்மா, அது மாதிரி பண்ண மாட்டேம்மா. அது வாய்ஸ் திருட வருது குரூப்ல, ஆக்டிங் கொடுத்து வரான் அம்மா. அவர் பேசின டைலாக்லாம் நாலுலேருந்து உங்களுக்கு ரெக்கார்ட் எடுத்து போடுறேன். ரொம்ப பேசுறோம் அமுதாம்மா. அண்ணன் எங்க வீட்டுக்காரர் ஒரு நாள் திட்டாரு, அதுக்கு இதை சொல்லுது. அமுதாம்மா அண்ணன் உங்களுக்கு ஃபோன்ல திட்டினாரு, என்ன சும்மா போன் பேசிட்டு வை அப்படின்னு சொல்லி திட்டினாரு. உடனே இது சொல்லுது, அவரு டைவர்ஸ் பண்ணுங்க, உங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு. நீங்க வாங்கம்மா, நம்மளாம் சேர்ந்து நீங்க உங்க ஃப்ரெண்டு செகிலாக்கா சந்திரன் பேசிட்டு இருக்கான் அவன், நம்ம எல்லாம் சேர்ந்து ஏதாவது ஒரு தீவுல போய் நம்ம எல்லாருக்கும் கலை சேவை செய்வோம். ஏண்டா உனக்கு புள்ள குட்டி இல்லை, உனக்கு கல்யாணமும் ஆக போறதுல ஒரு இழவும் கிடையாது. உன் வீட்டில் ஒன்று அறுத்து விட்டுட்டாங்க. என் வீட்டில் என் அழகான புருஷன் என் பிள்ளைங்க ரெண்டு இருக்கு, அதுங்களை பார்க்கறத விட்டு உன் கூட தீவுல வந்து நான் ஆ ஊ ஆ ஒன்று நான் டான்ஸ் ஆட முடியும் சொல்லுங்க. இந்த மாதிரி லூசு மாதிரி நினைக்கிறது ஐ லவ் யூ அம்மா சொல்லலாம், சும்மா சும்மா ஐ லவ் யூ அம்மா ஐ லவ் யூ அம்மா. அட சண்டாளா, அவன் வயசுக்கு நான் அவங்ககிட்ட பேசுறதே தப்பு. நான் சொல்லிட்டேன் சந்திரா, தயவு செஞ்சு யாருமே அந்த நாயை இனிமே கூப்பிட்டு வராதிங்க. அவனுக்கு பொழைக்கவும் தெரியாது உழைக்கவும் தெரியாது. இந்த மாதிரி பொம்பளை வேஷம் போட்டு நாலு காசு வேற மாதிரி சம்பாதிக்கிறது தான் அவனுக்கு தெரியும். அதை நம்ம என்ன சொல்றது, அதே திருநங்கைகளை திட்டுறான். யாரு சுபாஷ்? நான் அந்த குரூப்லேருந்து வெளியேறி வந்துட்டேன். அந்த ஆடியோ உங்களுக்கு நாளைக்கு நான் போடுறேன், சரியா? இது தவறு இல்லையா? திருநங்கை திட்டினிய திவ்யாகவின் கதி என்ன ஆச்சு சொல்லுங்க. அது மாதிரி இவரை நான் சொன்னேன், உன்னையும் வந்து அடிப்பாங்க, இதே திருநங்கை ரசிக்கிறாங்கன்னு சொன்னல. திருநங்கைய பொட்டை பொட்டைன்றான். இதில் வேக்கைடி வச்சுட்டு ராஜேஷ் பொட்டை, அந்த பொட்டை, இந்த பொட்டை, கோணவாய் பொட்டை, என்னடா பொட்டைன்னா என்னடா அர்த்தம் சொல்லுங்க. அது தவறான வார்த்தையா இல்லையா? எனக்கு திருநங்கை நிறைய ஃப்ரெண்டு. இப்போ நான் வீடியோ கூட போட்டிருக்கேன் பாருங்க, சுரேஷ் திருநங்கை தான். இந்த கொட்டைன்னு சொல்லும்போது அவங்களுக்கு எவ்வளோ வலிக்கும். ஏண்டா நீங்கள்லாம் கொட்டை இல்லாத கொட்டைகள்னு உங்களை சொன்னால் எப்படி இருக்கும்? இதே வார்த்தை தான் சுபாஷ், நீ வந்து அப்படி இருந்துக்கிட்டே நீ அடுத்தவங்களை வந்து திருநங்கைகளை கேவலமாக பேசுறிய, உன் வீட்டுக்கு வருவாங்கன்னு சொல்கிறேன், வர சொல்லு. நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் பார்க்காததா நாங்கள்லாம் எவ்வளோ பெரிய ஆள். நீ எவ்வளோ பெரிய ஆள்? ஒரு பூனை கத்தனை கூட அப்படின்ட்டு ஓடுறாள், சும்மாவே வாயில் வடை சுட்டுட்டு இருக்கு. அதுக்கு தில்லு இருந்தால் தைரியமாக ஒத்தையே வர சொல்லுங்க, நான் ஒத்தையே வரேன். எட்டி அவன் செவுள்ளே செருப்பு எடுத்து அடிச்சுட்டு வரேன். இவெல்லாம் ஒரு ஆம்பளை இனத்துக்கே கேவலம். அதை பார்க்குற ரசிகர் நீங்கள் எப்படி போட்டவங்களா இருப்பீங்க சொல்லுங்க. அவனுக்கு லைக்கு போட்டு கருத்து போட்டு அவன் பாட்டு யூடியூப்ல நல்லா சம்பாரிச்சுட்டு இருக்கான். மாதம் 1.5 லட்சம் என் வாய்ஸை போட்டு சம்பாரிச்சிட்டான். கேட்டால் நான் 1 ரூபா சம்பாதிக்கலையே அப்படின்னு சொல்கிறது. எல்லாம் காசு சம்பாதிக்குதுங்க. நான்லாம் 1 ரூபா யூடியூப்பில் சம்பாரிச்சது கிடையாது. இந்த சந்திரன் தலையிலே அடிச்சுக்கிறான். ஏம்மா நீங்கள் தயவு செஞ்சு நான் தரம்மா லைவ் அதில் வாங்க. அண்ணா இந்த கொரோனா டைமில் உட்காந்து வீட்டில் மாதம் 30,000-40,000 வரும், ஏம்மா அப்படி இருக்கீங்கன்னு. இப்போ சூரியன் மாதிரி சாதனை மாதிரி என்னால் எனக்கு தெரியல, என்னை ஆடு பண்ணி குடிக்க ஆள் கிடையாது. இந்த சந்திரனை உண்மையாங்க, இந்த சந்திரனை தவிர எனக்கு தெரியாது. இந்த பையன் சின்ன பையன், நாளைக்கு அவன் நல்லா இருக்கணும். நான் அவன் ஏழை பையனாக இருந்தாலும் அவன் அட்வொகேட் படிக்கணும்னு சொல்லி பிடிவாதமாக படிச்சுட்டு இருக்கான். கண்டிப்பாக ஒரு நாள் அட்வொகேட்டாக வருவான், எங்களுக்கெல்லாம் பெருமையாக இருக்கும். ஏன்னா அவன் சில வார்த்தைகள் நான் கோபத்தில் திட்டிருப்பேன், அவன் வந்து ரொம்ப பொறுமையாக இருக்கிறவன். உண்மையாக சொல்கிறேன், என்ன அம்மா அம்மானு கூப்பிட்டவனுங்க எல்லாருமே அவ்வளோ துரோகிகள். ஆனால் இந்த பையன் எனக்கு சில விஷயங்கள் இவனை மிரட்டினத்துனாலேயோ என்னவோ அவன் தவிர என்ன 2-3 வார்த்தை சொல்லியிருக்கலாம். அதுக்கு பதிலடி கொடுத்தேன். இப்போ வந்து அவன் ஒரே வார்த்தை சொல்கிறான், என் அமுதா அம்மா ரெண்டா. அவங்க அம்மாவே சொல்கிறாங்க, டேய் சும்மா நீ இந்த மாதிரி யூடியூப் அது இதுன்னு நோண்டிகிட்டு இருந்தீங்கன்னா நீ அமுதா அம்மா வீட்டுக்கு போ, செகிலா வீட்டுக்கு போ, எங்கள் ரெண்டு பேரையும் தான் சொல்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு அவங்க குடும்பத்தில் ஒருத்தராக நாங்கள் இருக்கோம், எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக அவன் இருக்கான். உண்மையே சொல்கிறாங்க, இவ்வளோ கஷ்டம் நஷ்டம், என் கஷ்டம் வரும்போதெல்லாம் எனக்கு ஆறுதலாக சொல்லுவேன், அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த பேக் ஐடிங்கெல்லாம் ஒரு நாள் எல்லாத்தையும் ஒழிச்சு காட்டுவேன். ஒவ்வொரு அடி தவறு தவறாக பொய்யான வதந்திகள் மேலே வேற பேர் எழுதி போட்டுக்கிறானுங்க. என்னது என் ஃப்ரெண்டு சகிலா, சந்திரா கொஞ்சம் சகிலா கூப்பிடுறியா, கூப்பிட எனக்கு அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுனால
நான் எதுவும் பிரைவேட்ல வச்சிருக்கேனா? சந்திரா உனக்கு தெரியுதா? நீங்கள் பேசிக் கொண்டிருக்கும் நபர் உங்களுடைய அழைப்பை ஹோல்டில் விட்டுள்ளார். தயவு செய்து லைனில் காத்திருக்கவும். The person you are speaking with has put your call on hold. Please stay off the line. आप जिस व्यक्ति से बात कर रहे हैं उसने आपकी कॉल को होल्ड पर रखा है. कृपया लाइन पर बने रहे. நீங்கள் பேசிக் கொண்டிருக்கும் ஹாய் பரிமலா. ஹாய் பரிமலா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சா? ஐயோ ஐயோ, உன்னை இப்ப டிஸ்டர்ப் பண்ணிட்ட. சரி, நான் லைவ்ல இருக்கேன். நான் லைவ்ல இருக்கேன். பாப்பா கிட்ட சொல்லி பாக்க சொல்லு. கொடுக்க மாட்டேன் சொல்ற. பாத்தீங்களா, இவனுங்க வந்து பேக் ஐடி போட்டு. ஒரு நிமிஷம் இருடி, இரு இரு. நீ ஏண்டி கத்தணும்? நான் என்னோட ரசிகர்கள்லாம் விட மாட்டாங்க. இரு, நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல லைவ்ல பேசிட்டு இருக்கேன். அப்படியே இரு. மக்களுக்கெல்லாம் ஒரு நல்ல சந்தோஷமான விஷயம், நான் வந்து அமுதா ஸ்ரீ மீடியான்னு புது சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். அதில் வந்து என்னை கண்டிப்பாக பாருங்கள். நிறைய வீடியோ சினிமா போடுவேன். சமையல் குறிப்பு, அளவு குறிப்பு, வீட்டு குறிப்பாக தான் போட போகிறேன். இந்த மாதிரி தண்ட கெட்ட வார்த்தை பேச மாட்டேன். தண்ட முண்டைங்கள்லாம், முண்டை கலப்பைங்கள்லாம் இருக்குது. இந்த சுபாஷ் அவனுக்கு பேரெல்லாம் சொல்ல மாட்டேன். இந்த குரூப்பில் இருக்க பேர் மட்டமான நிறைய பேர் இருக்காங்க, அதை நான் சொல்ல விரும்பலை. அதனால் வந்து பிடிக்கலன்னா ஒதுங்கி வந்தோன்னு இல்லையா? நான் ஒதுங்கி வந்துட்டேன். என் ஃப்ரெண்டு என்னை இன்னைக்கு ஒரு வீடியோ ஒரு லூஸ் பைய போட்டிருக்கான் என்னை தப்பா. என் ஃப்ரெண்டும் நானும் வந்து நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட பிச்சை எடுக்கிறேன்னா. ஆமாண்டா, பிச்சை எடுக்கிறேன். ஏன் எடுக்குன்னு தெரியுமா? அன்பு பிச்சை. போன ஜென்மத்தில் எனக்கு தங்கச்சா பிறந்திருப்பா இல்லையா, அதனால நான் அவ்வளோ கோபத்தில் எவ்வளோ திட்டேன். என் தங்கச்சி, என் ஃப்ரெண்டு எல்லாம் ஒன்று தான் இல்லையா? எங்கள் அம்மா இடத்துல அவளை நான் வச்சுருக்கேன். அவளுக்கு வயசு சின்னதாக இருந்தாலும் என் தங்கச்சி என் தாய் இடத்துல அவளை வச்சுருக்கேன். எங்கள் அம்மா கன்னிராசி, இவ்வளோ கன்னிராசி. எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு வேற இவ. எங்கள் அம்மா கிட்ட சும்மாவே இருக்க மாட்டேன். ஏதாவது எங்கள் அம்மா அம்பலத்துட்டே இருப்பா. நான் சும்மா எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவேன். நான் ஏதாவது எங்கள் அம்மாவை விளையாட்டுக்கு கலாய்ச்சிட கூட, ஏ என்னடி எங்கள் அம்மா கலாய்க்கிறேன். அந்த மாதிரி எங்கள் ஃபேமிலியில் இத்தனை வருஷம் பழக்கம். நீங்கள் பார்த்துருப்பீங்க சில வீடியோக்களில். அதுவும் நான் கம்பல் பண்ணதுனால பண்ணுவா. ஆனால் கேள்வி கேட்க சொன்னீங்கன்னா நல்லா திட்டுவா. இவ திட்ட மாட்டா, வாயே திறக்க மாட்டா. லைவ்ல இருக்கல, திறக்க மாட்டா. வந்து அப்படிப்பட்ட ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த மாதிரிலாம் கோணவாயி, அதுக்கப்புறம்னா பொட்ட ராஜேஷ், அந்த ராஜேஷ், இந்த ராஜேஷ், கோணவாய் அமுதா, இந்த வாய் அமுதா, சென்னை அமுதா, என்னடா பொழப்பு உனக்கிட்டே? இதோட நீ நாண்டுக்கிட்டு செத்து போயிடலாம். நீ இந்த மாதிரி ஐடி போடுறதுக்கு என் ஃப்ரெண்டு பரிமலா மூத்திரத்தை நாலு கை வாங்கி குடிச்சிட்டு போ. அப்படின்னாது உனக்கு மோட்சம் கிடைக்கும், பாவ மன்னிப்பு கிடைக்கும். நீ வந்து எனக்கு வீடியோ போடாத. என்னையும் என் ஃப்ரெண்டை சண்டை மூட்டி விடுறாரா இவரு? டேய், நீ இல்லடா, ஏழு தலைமுறை வந்தால் கூட நாங்கள் சண்டை போட மாட்டோம். எங்கள் இஷ்டம் சண்டை போடுவோம். ஒரு நாள் கூட சண்டை போட்டிருக்கோம் இல்லைன்னு சொல்ல. அவள் பொண்ணை திட்டினா நான் சண்டை போடுவேன். என் பொண்ணை திட்டினா அவள் சண்டை போடுவா. பிள்ளைங்களை திட்டினான்னா சண்டை போடுவேன். ஒரு பூனையை திட்டினா கூட சண்டை போடுவோம். என்ன அந்த மாதிரி சின்ன சின்ன சண்டைகள். ஒரு புடவை எடுத்தால் கூட ரெண்டு பேரும் ஒரே கலரில் தான் எடுப்போம். எல்லாருமே என்ன குயின்ஸா நீங்கன்னு கேட்பாங்க. நீங்கள் என்ன ரெட்டை பிறவிகளாம்பாங்க. எங்கே போனாலும் ஒரு அப்பாவியான தோழி. இந்த டிக்டாக்லாம் அலற, ஐயோ எனக்கு வேணவே வேணாம். அவன் நினச்சானா என்ன டிக்டாக்ல வந்தெல்லாம் ஐடி நானே ஓப்பன் பண்ணி கொடுத்துருவேன். சொன்னால் எனக்கு வேணாண்டி, உனக்கே இந்த மாதிரி உடம்பு பண்ண சரியில்லாமல் ஆக்குனாங்க, நான்லாம் ஏமாத்துறோம் அப்படின்னு சொல்கிறா. அதே மாதிரி என் பிள்ளை சந்திரன் வந்து எனக்கு நல்ல சப்போர்ட்டுங்க. எனக்கு வந்து யாரும் என் பக்கம் நெருங்க விட மாட்டான் ஒரு லைவ்ல. அந்த மாதிரி என்னை பாதுகாக்கிறான். எங்கள் வீட்டில் எனக்கு சப்போர்ட் பண்ணலன்னா இப்போ பண்ணுறாங்க. எங்கள் வீட்டுக்கார் சொல்கிறாரு, நீ யாரையும் திட்டக்கூடாது, அழகாக வீடியோ போடணும்னு சொல்கிறாரு. உங்களுக்காக நான் வீடியோ போடுவேன். அதே மாதிரி உங்களுக்கு என்ன யூடியூப்பில் பிரச்சனை எதுனாலும் சந்திரன் அஃபீஷியல் அதானடா சந்திரகாந்தா? சந்திரன் அஃபிஷியல், அவனோட போட்டோ நான் உங்களுக்கு என்னோட இதில் அவனோட வீடியோ போடுறேன். என்ன தெரியாது, சும்மா அவனை கலாட்டா பண்ணுவேன். அவன் என்ன கலாட்டா பண்ணுவான், அவ்வளோ கலாட்டா பண்ணுவான். இது நாங்கள் ஜாலியாக பேசுறது. வந்து செல்லப்பிள்ளை எம்ஏ படிக்கிறான்.
அடுத்தது அட்வொகேட்டுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கா. கண்டிப்பா வரணும்னு வாழ்த்துங்க. அதே மாதிரி சிவன் ரொம்ப நல்ல பையன் விஜய், அவனை வாழ்த்துங்க. அப்புறம் வந்து நிரஞ்சன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவனுக்கு கூட வாழ்த்து சொல்லுங்க. என்னை இவங்கெல்லாம் வந்துதான் ஆகணுன்றாங்க. இன்ஸ்டாகிராம் லைவ்ல வாங்க, யூடியூப் லைவ்ல வாங்கன்றாங்க. உங்களுக்கு விருப்பம்னா நீங்க எனக்கு கருத்து போடுங்க. நான் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் இருக்கிறதுனால என்னை மன உளைச்சல ஆக்குறாங்க. இந்த சுபாஷ் அந்த குரூப் எல்லாம் சேர்ந்து எனக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆயிட்டு உடம்பு சரியில்லாம கண்ணில் அப்படியே நீர் வந்துட்டு இருக்கு. நீங்களே பாருங்க, வந்துட்டே இருக்கு. இதெல்லாம் மறந்து நான் உங்ககிட்ட இப்போ பேசிட்டு இருக்கேன். வலியை தாங்கிட்டு கூட நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், பார்த்துக்குங்க. அவ்வளோ வலி எனக்கு பாருங்க, கண்ணுக்கிட்ட தண்ணி வந்துட்டே இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் லைவ் நான் லைவ்ல வரணும்னு என் அன்பு பிள்ளை சந்திரனுக்கும் ஆசை, சகிலாவுக்கும் ஆசை, வந்துட்டேன். பிடிச்சவங்க இதில் எனக்கு கருத்து போடுங்க. நிரஞ்சன் நல்லா இருக்கியா? இந்த லைவ் வருதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அப்புறம் சுரேஷ் சக்கரவர்த்தி பிக் பாஸ், உங்களுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் அன்னைக்கு ரொம்ப நேரம் என்கிட்ட பேசுனீங்க, அட்வைஸ் பண்ணீங்க. அவங்கவுங்க உன் வாய்ஸை வச்சு லட்ச லட்சமாக சம்பாதிக்கிறாங்க, நீ தண்டமாக இருக்கியான்னு திட்டினீங்க. தேங்க்ஸ் அண்ணா. சுரேஷ் அண்ணா, என்னுடைய வாழ்த்துக்கள். என்றைக்கும் நீங்கள் வந்து நல்லா இருக்கணும், நிறைய பேருக்கு உதவி செய்வீங்க. நீங்கள் ஒரு பெரிய கோடீஸ்வரன். அப்படிப்பட்ட நீங்கள் வந்து என்னை 4 வருஷமாக உன்னை தேடுறேன்னு என்னை திட்டினீங்க. ஃபோன் எதுக்கு ஆஃப் பண்ணுறேன்னு நிறைய பேர் ஃபோனில் என்னை தொல்ல கொடுத்தாங்க. அதனால தான் என்னால் பண்ண முடியல. இனிமேல் நான் டெய்லி லைவ் வருவேன், ஒரு 7 மணிக்கு வரேன். சரியா? டெய்லி வரேன். மக்கள் குறைகளே சொல்லலாம். அப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்கீங்க? இந்த கிராண தண்ணிக்கு கொஞ்சம் வெளியில் நம்ம போகிறது தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டம். இனிமே கிராணம், சூரிய கிரகணம், சந்திர கிரகணம்னு வெளியே வராதிங்க. இந்த ரெண்டு வாட்டி நமக்கு வந்து ஜனங்கள் எல்லாம் வெளியே போக வேண்டாம், இந்த கிரகணம் மோசமான சூரிய கிரகணம்னு சொன்னாங்க. அப்போ யாரும் மதிக்கலை. நானும் எல்லா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொன்னேன், வீடியோ போட்டு சொன்னேன், கேட்கல. ஆனால் இந்த கண்ணாடியில் பார்த்தா தெரியும், அங்கே பார்த்தா தெரியும்னு அவங்க ஜாலியாக இருந்தாங்க. அன்னைக்கு கவிச்சு சாப்பிட்டாங்க. அன்னைக்கு ஃபுல்லாக சாமி கும்பிட்டுட்டு இருங்கன்னு சொன்னேன். எங்கள் வீட்டுக்கார் அது மாதிரி சாமி கும்பிட்டுட்டு அந்த ஜபமாலை உருட்டிக்கிட்டே இருந்தார். அது முடிகிற மட்டும் முடிஞ்சவொன்னே குளிச்சுட்டு அருகம்புள்ளெல்லாம் எல்லாத்துலேயும் சாப்பாட்டிலலாம் போட்டிருந்தேன், ஃப்ரிட்ஜில் முதக்கொண்டு. அப்படி செஞ்சு நான் வெளி காற்று உள்ளே வராமல் இருந்தேன், நல்லா இருக்கேன். ஆனால் இந்த எனக்கு தெரிஞ்சு வெளியே சுற்றிக்கிட்டு எல்லாம் அமுக்கலம் பண்ணிட்டு இருந்தவங்க நிறைய பேர் பழைய வீட்டில் கொரோனா ஏதோ கெட்டது வரப்போது எல்லாரும் உள்ளே இருங்கன்னு சொல்கிறாங்களே நியூஸில் போட்டு. கம்முன்னு இருந்தீங்களா? ஓடி போய் லென்ஸ் வச்சு பார்க்கறது, சூரிய கிரகணம் பார்க்கறது. இந்த சின்ன பிள்ளைத்தனமாக இருந்து இன்றைக்கி எவ்வளோ கஷ்டம் சொல்லுங்கள். இனிமே அந்த மாதிரி பாருங்கள், காலண்டரை பாருங்கள். அதே மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் சந்திரஷ்டமம்னு ஒரு 2.5 நாள் வரும், அதை கொஞ்சம் கவனித்து இருங்க. ஏன்னா அந்த 2.5 நாளில் வந்து நம்மளை ஆட்டி வச்சிடும். ஏதாவது சண்டை வந்துடும், ஏதாவது பிரச்சனை வந்துடும், மன உளைச்சல் கஷ்டமாக இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கு. அதுக்கப்புறம் அந்த முடியும் போது நமக்கு ஏதாவது நல்லது நடக்கும். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். அஷ்டமி நவமி பாருங்கள், கவுச்சி சாப்பிடாதீங்க. இந்த கால பைரவருக்கு விளக்கு போடுங்க. இந்த திப்பறையில் வர பௌர்ணமியில் அஷ்டமி வரும், அன்னைக்கு கால பைரவருக்கு விளக்கு போடுங்க. அப்படி அங்கே போட முடியலனா கூட நம்ம வீட்லேயே ஒரு கால பைரவர் படம் வாங்கி வச்சுட்டு சுத்த பத்தமாக வைக்கணும், அழகாக வச்சுட்டு அவருக்குன்னு ஒரு செல்ஃபில் வச்சிடணும். வச்சுட்டு அவருக்கு பிடிச்சது அந்த செவ்வரளி பூ, அது வச்சுட்டு விளகு வெள்ளை மிளகுல ஒரு அகல் புது விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி வெள்ளை மிளகை சிகப்பு துணியில் அப்படி ஒரு மூட்டை மாதிரி கட்டி அதுதான் திரியாக ஏற்றணும். அப்படி ஒவ்வொரு வாட்டி நீங்கள் ஏற்றும் போது உங்களுக்கு நல்லதாக நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த கெட்டது எல்லாம் அந்த கால பைரவர் இல்லையா, அந்த காலத்தை நமக்கு நல்லதாகவே காட்டுவார், நல்லது நடக்கும். இதை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க, நீங்கள் கிண்டல் பண்ணாதீங்க. என்ன எல்லா மதமும் ஒன்று தான். இப்போது ஜம்ஜம் தண்ணி வந்து நமக்கு வெளிநாட்டில் கிடைக்குது, உங்களுக்கே தெரியும், மக்கா மதினாவில். இன்றைக்கும் அந்த தண்ணி ருசியாக இருக்குது, உடம்புக்கு நல்லதாக நடக்குதுன்னு எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு அதை கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. போன வாட்டி வந்தது எனக்கு அந்த பீரோவில் வச்சுருக்கேன், அந்த ஜம்ஜம் தண்ணி. அது ஒரு அதிசய கிணறு, எடுக்க எடுக்க அது தண்ணி வந்துட்டே இருக்குது, இன்னும் குறையிலையா. 250 வருஷமாக அப்படி தான் தண்ணி வந்துட்டே இருக்குது, தீரல. அந்த உலக அந்த ஊரில் இருக்காங்க எல்லாருமே
அது வந்து குடிச்சிட்டு இருக்காங்க. அதை குடிக்கிறதுனால அவங்களுக்கு வந்து நல்ல பலனு, உடம்பு நல்லா இருக்கு, அந்த தண்ணி ஒரு டேஸ்டா இருக்கு, அதுல வந்து நிறைய நல்லது இருக்குன்னு இதை ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த நாட்டுக்கு சவுதிக்கு அமிச்சிருக்காங்க. அந்த அது வேற என்ன சொல்லுவாங்க, இந்த ஆராய்ச்சியாளர்களை, அந்த ஆராய்ச்சியாளர்கள் வந்து ஆராய்ச்சி பண்ண பண்ண எடுக்க 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 அது தண்ணி வந்துட்டேதான் இருக்கான் ஜாஸ்தியா. ஆனா அவ்வளவு ஒரு அந்த தண்ணிக்கு வந்து அல்லாஹ் கொடுத்த வரம், அது அது எல்லாரும் ஒரு ஒரு கேளுங்க, ஒரு பாய் கிட்ட கேளுங்க, அதை பத்தி உங்களுக்கு தெரியும். ஆனா அது உள்ள மக்கா மதினா உள்ள இருக்குது நம்ம சிவன். இது கலைத்து கட்டாயம் அந்த கிணத்துல வந்து நம்மள ராமாயணத்துல வாழ்ந்த சொல்லுவாங்க இல்லையா, சீதாம்மா அந்த பாஞ்சாலி எல்லாம் வாழ்ந்தாங்க இல்லையா, பாஞ்சாலி அம்மாவுக்கு வந்து அட்சய பாத்திரம் கொடுத்த இடம். அதனாலதான் அந்த கிணத்துல எப்பயுமே அந்த தண்ணி இருக்கு, அட்சய பாத்திரம் அங்க இருக்கு அப்படின்னு சொல்லி நான் இன்னைக்கு யூடியூப்ல பார்த்தேன். அதனால நம்புங்க முஸ்லீம் எல்லாம், ஒரு வாட்டி நீங்க வந்து மக்கா மதினா போயிட்டு வரீங்களே, அந்த தண்ணியில எடுத்துட்டு வந்து ஏழைங்களை கொடுங்க, 20-20 பாட்டில் எடுத்துன்னு வரீங்க, அவ்வளவு பெரிய பாட்டில் எல்லாம் ஏழைங்களுக்கெல்லாம் கொடுங்க, அவங்க நோய் எல்லாம் தீரட்டும், எந்த நோயும் வரலையும் அது சாப்பிட்டு. அதனாலதான் உங்களுக்கு சொல்றேன். அதே மாதிரி கிறிஸ்டின்லயும் இருக்கு, டெய்லி நான் லைவ்ல வந்து சாமியை பத்தி சமையலை பத்தி பேசலாம், சரியா, சண்டைலாம் வேண்டாம், அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. நன்றி, வணக்கம், எல்லாரும் கருத்து போடுங்க, நான் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப நன்றி, பாய். எப்படா நீ பாட்டுறது சந்திரா, இது எதுலான்னு ஆஃப் பண்றது, ஐயோ அட பாய், உன்னை நம்பி நான் வந்து உன்னை பெரிய ஆளுன்னு சொன்னேன், என்ன உதவிக்கணும்டா, டேய் 27-8 வருது, 27-08 வருது, ஓகே கொடுத்துட்டுமா? ஓகே கொடுத்துட்டேன். புது ஐடிடா செல்லட்டு, எனக்கு தெரியல போ. டேய் இன்னும் போலடா, எனக்கு தெரியலடா, ஆண்டவா ஏன் இப்படி வரல, எல்லாம் எனக்கு ஃப்ரெண்டாக இருக்காங்க. ஓ எனக்கு ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு நிறையா இருக்காங்க. இன்னும் நிக்கிலையே சந்திரா, என்ன சந்திரா பண்ணுறது, எப்படி நீ பாடுறது, மேலே வந்து கீழே எழுதிருக்கு CASE அப்புறம் AI. போட